நீனாவோட பர்த்டே அன்னைக்கு அவளோட அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரு அழகான ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்புறம் அன்னைக்கு கேக்குக்கு மட்டும்தான் இப்ப வெயிட்டிங். அவளோட அம்மாவும் அப்பாவும் நீனாவை ஃப்ரெண்ட்ஸ் கூட விட்டுட்டு வெளியே கேக்கும் சமோசாவும் வாங்க போனாங்க. நீனா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனா அவளோட அப்பா அம்மா அன்னியோட வரவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. உன்னோட அண்ணனும் அண்ணன் முன்னாடியும் இறந்துட்டாங்க. இப்ப இந்த பொண்ணை நம்ம தலையில கட்டிட்டாங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல அவ தனியா எப்படி வாழ்வா? மீனாவோட தலையெழுத்து அவ அவளோட சித்தி வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தா. அவளோட சித்தி அவளை காலேஜ விட்டு நிறுத்திட்டாங்க. அப்புறம் அவளை வீட்டுல வேலை செய்ய சொல்லிட்டாங்க. இங்க பாரு நீனா, நீ இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யற. அப்புறம் சாப்பிடவும் தூங்கவும் நீ இந்த கிச்சன்லயே இருக்கலாம். இதுக்கு மேல நான் உனக்கு ஒன்னும் பண்ண முடியாது. சரி சித்தி, நான் கண்டிப்பா வேலை செய்யறேன் சித்தி. நீனாவோட சித்தியும் அவங்களோட பொண்ணு சுவாத்தியும் சேர்ந்து நீனாவை ரொம்பவே தொல்லை பண்ணாங்க. கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு நீனாக்கு திருப்பி பர்த்டே வருது. அன்னைக்கு அவ அவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸ கட்டி புடிச்சிட்டு அழுதுகிட்டே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அவ கண்ணு திறந்து பார்த்தா அந்த ட்ரெஸ் அவளோட கைகள்லயே இருந்துச்சு. அவ நல்லா பார்த்தப்போ அப்போ அந்த ட்ரெஸ் டைமண்டாலா இருந்துச்சு. சித்தி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீனாவோட சித்தப்பாக்கு அவ மேல பாசம்லாம் இருந்துச்சு. ஆனா அவரோட வைஃப் தொல்லையால அவரால ஒன்னும் பண்ண முடியல. நீனாக்கு அந்த வீட்டுல அவரு மட்டும் தான் நல்ல ஆறுதல். மகளே, இது வைரம். இந்த துணி முழுவதும் வைரத்தால நிறைஞ்சிருக்கு. ஆமா, இப்ப நான் என்ன பண்ணுறது? இத உன்னோட சித்திக்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிடு. அண்ணா அண்ணியோட கடைசி நினைவா இது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. சரி சித்தப்பா. நீனா நைட்டோட நைட்டா அந்த ட்ரெஸ்ஸ போட்டு பார்த்து அவளையே கண்ணாடியில பார்த்தா தனிமையில. ஒரு நாள் அவ பார்த்தப்போ அவளோட பெட்ஷீட்ல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. சே, எனக்கு ஒரு புது பெட்ஷீட் இருந்தா நல்லா இருக்கும். இந்த பெரிய ஓட்டையால நைட்டு ஃபுல்லா குளிரா எடுக்குது. நீனா இப்படி சொன்ன உடனேயே அந்த பெட்ஷீட் அந்த செகண்டே ஒரு புது பெட்ஷீட்டா மாறிடுது. நீனா ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் அவ ட்ரெஸ்ஸ திருப்பி மறைச்சு வச்சுட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில, ஏய் பொண்ணு, எழுந்திர. சித்தி, நான் எழுந்துட்டேன். மரியாதையா உண்மையே சொல்ல, எங்க இருந்து பெட்ஷீட்டை திருடிட்டு வந்த நீ? நான் ஒண்ணு திருடல சித்தி. இத மட்டும்தான் என் வாழ்க்கையில நான் பாக்காம இருந்தேன். ஒரு திருடிக்கு சோறு போட்டுட்டு இருக்கேன் நானு. ஊர்ல இருக்கவங்க பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஆனா சித்தி, நான் திருடவே இல்லையே. அப்படியா? அப்போ இவ்வளோ அழகான புது பெட்ஷீட்ட உன் செத்து போன அப்பா அம்மா வந்து கொடுத்தாங்களா என்ன? சித்தி, அப்பா அம்மாவை பத்தி எதுவுமே சொல்லாதீங்க. மூடு, வாயை மூடு. என்ன விளையாடுறியா? அப்புறம் உன்கிட்ட இருக்க ஒரே நல்ல ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டுருவேன். போ, போ வேலையை செய். நீனா தினமும் வேலை செஞ்சு முடிச்ச உடனே சித்தி நைட்டுல கூட அவளுக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு தான் தூங்குவாங்க. அன்னைக்கு அவங்க அப்படி தூங்கிட்டு இருந்தாங்க. தினமும் வேலை செஞ்சு எவ்வளோ களைப்பா ஆகுறேன், ஆனா நைட்டுலயும் சித்தி இவ்வளோ வேலை சொல்றாங்க. நீனா டயர்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு உள்ள இருந்து அந்த ட்ரெஸ்ஸோட வெளிச்சம் அடிச்சுது. அப்ப அவளுக்கு ஞாபகம் வந்தது அவகிட்ட அந்த மந்திர வைர ட்ரெஸ் இருக்குன்னு. ஆமால, நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதோட மந்திரத்தாலே இவ்வளவு வேலை செஞ்சு முடிச்சிடலாம். நீனா அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறா. அப்புறம் உடனே அவளோட எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. நீனா எழுந்துரு, நான் உன்கிட்ட நேத்து சொன்ன வேலையை நீ செய்யல தானே? இங்க நல்லா காலங்காத்தால சோம்பேறி மாதிரி தூங்கிட்டுற. ஆனா சித்தி, நான் தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேனே. என்ன? ஆமா, அங்க பாருங்க. சித்தி வெள்ளை அரிசி மூட்டை ஃபுல்லா இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சீக்கிரமாவே நீனாவோட வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா மாறிடுது. சித்தி எப்பெல்லாம் வேலை கொடுக்கறாங்களோ நீனா அவளோட அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்துருவா. அப்புறம் உடனே வேலை முடிஞ்சிரும். ஒரு நாள் சித்தியும் அவங்களோட பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மா, ஏதோ ஒண்ணு தப்பு இருக்கு. அந்த பொண்ணு நீங்க சொல்ற வேலை ஒவ்வொன்னுத்தையும் அவ்வளோ சீக்கிரம் எப்படி பண்றா? நானும் பார்த்துதான் இருக்கேன். கொஞ்ச நாளா அவ ரொம்ப தான் சந்தோஷமா இருக்கா. நான் எத்தனை வேலை சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே பண்றேன்னு சொல்றா. நாம அவளுக்கு அவ்வளோ வேலை கொடுக்கறோமா? இதெல்லாம் ரோபோட் கூட ஈஸியா செய்ய முடியாது. இவ எப்படி இவ்வளத்தையும் பண்றா? இவ மேல ஒரு கண்ணை வைக்கணும் பொண்ணு. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து நீனா மேல ஒரு கண்ணா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. சித்தி நீனாக்கு ரொம்ப வேலை கொடுத்துட்டு நைட்டு வரைக்கும் அவ பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. சித்தி கொஞ்சம் கண்ணை சேர்ந்த உடனே நீனாவளோட அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்து எல்லா வேலையையும் பண்ணி முடிச்சிடுறா. அப்போன்னு பார்த்து அங்க சுவாதி வந்துடுறா. மா, எந்திரிங்கம்மா, இங்க பாருங்களேன், அவகிட்ட ஒரு மந்திர ட்ரெஸ் இருக்கு.
நான் நினைச்ச மாதிரியே தான். நீ இத்தனை வேலையையும் இப்படிதான் பண்றியா? இங்க வா, அத கூட எனக்கு. இல்ல, இது என்னோட அப்பா அம்மா எனக்கு கடைசியா கொடுத்தது. மா, இந்த டிரெஸ்ல டைமண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. அடி பாவி, நன்றி கெட்டவளே. நான் உனக்கு ஒரு வருஷமா சோறு போடுறேன், எல்லாத்தையும் என்னோட சொந்த காசுல பண்ணுறேன். ஆனா நீ இவ்வளோ வைரத்தையும் ஒளிச்ச வச்சிருக்க. இப்போ இந்த டிரெஸ் நான் எடுக்காம விட மாட்டேன். இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் சித்தி, அப்படி பண்ணாதீங்க. அப்போ சித்தி, அந்த டிரெஸ்ல இருக்க வைரத்தை எடுக்க வரும்போது எல்லா வைரமும் முள்ளா மாறிடுது. அப்புறம் சித்தியோட கைய நல்லா குத்திடுது. கடவுளே, ரொம்ப வலிக்குது. சுவாதி, என்ன அங்கேயே நின்னு பாத்துட்டு இருக்க? அவளோட டிரெஸ்ஸ புடுங்க வா. சுவாதியும் அவளோட அம்மா மாதிரி நீனாவோட டிரெஸ்ஸ கழட்டலாம்னு போறா. அப்போ அந்த வைரங்க திரும்பி முள்ளா மாறி அவ கை ஃபுல்லா குத்திடுது. ஆ அம்மா, எனக்கு குத்திடுச்சு. ஆ காப்பாத்துங்க அம்மா, ரொம்ப வலிக்குதே. இவளை இந்த டிரெஸ்ஸ போட்டுக்கிட்டே மேல இருந்து தள்ளி விடலாம். அப்புறம் இவ செத்தே போயிடுவா. அப்புறம் இந்த டிரெஸ் நமக்கு தான். சித்தியும் சுவாத்தியும் சேர்ந்து நீனாவ தள்ளி விட வராங்க. ஆனா மீனா அந்த டிரெஸ் போட்டு விழும்போது அவளுக்கு அந்த டிரெஸ்ஸே ஒரு மெத்த மாதிரி மாறி அவளை காப்பாத்திடுது. நீங்க எல்லாம் மீறி போயிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம்னு ஒன்னு கிடையவே கிடையாதா? இன்னைக்கு வைரத்துக்காக என்னோட உயிரையே எடுக்கிறீங்க. அட இல்ல இல்ல தங்கம், நீ எங்களை விட்டு எங்க போக போற? நாங்க வந்து உன்னோட அம்மா அப்பா மாதிரி, நீ இங்கேயே இரு. ஆனா நாங்க கொஞ்சம் கேக்கும் போது அப்பப்ப வைரம் தெரியா. நீனா கோவத்துல அவளோட எல்லா பொருட்களையும் வைர டிரெஸ்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பிடுறா. அவ டிரெஸ்ல இருந்த சின்ன சின்ன வைரத்தை எடுத்து அவ தனக்குன்னு ஒரு வீடை வாங்கிடுறா. அப்புறம் அவளோட படிப்பையும் முடிச்சிடுறா டவுன்ல. நீனா அவளோட சித்தி அப்புறம் அரக்கி பொண்ணுகிட்ட இருந்து தூரமா அவளோட சொந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தா. ஒரு காலத்துல மனோகர்புரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அங்க மீனானு துணி துவைக்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. மீனாக்கு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க, ஜெயந்தி அப்புறம் பாலா. ஜெயந்தி, சோப்பு காலி ஆயிடுச்சுமா, நாடார் கடைக்கு போய் துணி துவைக்கிற ஒரு சோப்பு கட்டிய வாங்கிட்டு வாமா. பாலா, போ கடைக்கு போய் சோப்பு வாங்கிட்டு வா. நீ என்ன குருடா, கண்ணு தெரியலையா? நான் சமையல் செஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் அம்மா உன்கிட்ட தானே சொன்னாங்க, நீ போய் வாங்கிட்டு வா. என் கையில நான் மருதாணி போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் பஜாருக்கு போனும். நான் குளிச்சதுக்கு அப்புறம் கிளம்பி போகணும். பஜாருக்கு நானும் தான் போகணும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. அப்புறம் பாலா தான் கடைக்கு போய் சோப்பு வாங்க வேண்டி இருந்துச்சு. சாயங்காலமா மீனா அவ ரெண்டு பொண்ண கூட்டிக்கிட்டு பஜாருக்கு போனா. ஜெயந்தி ஒரு செப்பல் கடைக்கிட்ட நின்னுகிட்டா. அவளுக்கு ஷெல்ஃப்ல வச்சிருந்த ஒரு பிங்க் கலர் செப்பல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மா, எனக்கு அந்த செப்பல் வேணும். செல்லம், இப்போ என்கிட்ட காசே இல்லம்மா. நீ ஒரு ஒரு மாசம் பொறுத்துக்கோ, தீபாவளி வரப்போது. உனக்கு அப்ப நிறைய டிரெஸ் வாங்கி தரேன். அப்புறம் அடுத்த மாசம் உனக்கு நான் செப்பல் வாங்கி தரேன். இல்லம்மா, எனக்கு இப்பவே வேணும், இல்லைன்னா வீட்டுக்கு வரமாட்டேன். ஒரு மாசம் வெயிட் பண்றதுல நீ என்ன ஆயிடுவ ஜெயந்தி? நீ வேணா என் செப்பல் போட்டுக்கோ. ஏன், உன்னோட கேவலமான செப்பல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன். என்னால ஒரு மாசம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு அந்த பிங்க் கலர் செப்பல் இப்பவே வேணும். மீனா கடைக்காரன் கிட்ட காசை கொஞ்சம் குறைச்சு கேட்டு ஜெயந்திக்கு செப்பல் வாங்கி கொடுக்கறாங்க. பாலா, ஜெயந்தி செப்பல் வாங்கிக்கிட்டா, நீயும் ஒன்னு வாங்கிக்கோடா. வேணாமா, நான் ஒரு மாசத்துக்கு அப்புறமா வாங்கிக்கிறேன். வீட்டுல உப்பு காலி ஆயிடுச்சுமா, நம்ம உப்பு வாங்கணும். ஜெயந்தியும் உன்ன மாதிரி பொறுப்பா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீனா துணி தோச்சு தோச்சு டயர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் மீனாவோட ரெண்டு பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு தயாராயிட்டாங்க. மீனா அவங்க ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணத்தை குறிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே மீனாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அவங்களால கட்டில இருந்தே எழுந்துக்க முடியல. மீனா ஜெயந்தியையும் பாலாவையும் அவங்கள பார்க்க வர சொன்னாங்க. பசங்களா, உங்க ரெண்டு பேரோட கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன். மீனா ஜெயந்திக்கு ஒரு ரொம்ப அழகான சாரியையும் பாலாக்கு ஒரு உப்பு டப்பா கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அம்மா எனக்கு எவ்வளவு அழகான சாரி கொடுத்துருக்காங்க பாரு, ஆனா உனக்கு வெறும் உப்பு டப்பா. நீ அதுக்குதான் லாய்க்கு. ஆமா உப்புதான், ஆனா இது அம்மா கொடுத்தது, அதனால இது எனக்கு ரொம்பவே முக்கியமானது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜெயந்திக்கும் பாலாக்கும் கல்யாணம் நடந்துருது. ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ அக்காவும் தங்கச்சியும் தனித்தனியா இருக்க வேண்டி இருந்துச்சு.
ஒரு நாள் பாலா அவளோட வீட்டை பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு உப்பு டப்பா கிடைச்சது. அதுதான் அவங்க அம்மா கொடுத்த உப்பு டப்பா. நான் இந்த டப்பாவை திறந்து கூட பார்த்ததில்ல, இதுல இருக்க உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாலா டப்பாவை திறந்து பாக்குறப்போ டப்பால உப்பு கூட ஒரு லெட்டர் இருந்துச்சு. இது சாதாரண உப்பு இல்ல செல்லம், இந்த உப்பை ஏதாவது ஒரு கடாய் இல்ல ஏதாவது யானத்துல போட்டு அந்த யானத்தை நல்லா மூடி அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு மனசுல கடவுளை வேண்டிக்கிட்டு உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேளு. அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு திறந்தா நீ கேட்ட சாப்பாடு அதுல தயாரா இருக்கும். ஆனா இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி யானத்தை திறந்து பார்க்க கூடாது. பாலா அவங்க அம்மா கொடுத்த மந்திர உப்பை பயன்படுத்தி பார்த்தா. அவ கடாயில ஒரு சிட்டிக்க உப்பை போட்டு கடாய ஒரு தட்டு போட்டு மூடிட்டா. அவ 5 நிமிஷம் வரைக்கும் சோலை பட்டோரைய பத்தி நினைக்கிறா. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவ திறந்து பாக்குறப்போ கடாயில சுட சுட சோலை பட்டோரையே ரெடி ஆயிடுச்சு. பாலாவோட புருஷன் வீடு கட்டுற ஒரு மேஸ்திரி. பாலா அவளோட புருஷன் கிட்ட சொன்னா, நீங்க இந்த வேலையை விட்டுருங்க, நம்ம ஹல்வா பண்ணலாம். ஆனா எனக்கு சாப்பாடு செய்ய வராது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட அம்மா கொடுத்த மந்திர உப்பு இருக்கு. மந்திர உப்போட செயல்னால பாலாவோட புருஷன் ஸ்வீட்டு கடை வச்சாரு. அப்புறம் ரொம்ப நல்லா சம்பாதிச்சாங்க. பாலாவோட வீட்டுல இருந்து தினமும் ஸ்வீட்ஸோட வாசனை வந்த உடனே பக்கத்து வீட்டுல இருந்த ஜெயந்திக்கு அது பொறுக்கல. பாலா தினந்தனமும் இவ்வளவு நல்ல ஸ்வீட்ஸ எப்படிதான் பண்றா? ஒரு நாள் ஜெயந்தி மறைமுகமா பாலாவோட பாத்ரூம்ல ஒளிஞ்சுகிட்டா. அப்புறம் அவ பாலா மந்திர உப்பை போட்டு சமைக்கிறத பாத்துட்டா. அப்படியா கதை? அம்மா உனக்கு மந்திர உப்பு கொடுத்துருக்காங்க, ஆனா எனக்கு ஒரு கேவலமான சாரி கொடுத்தாங்க. இந்த உப்பை கொஞ்ச நாளைக்கு நான் எடுத்துட்டு போறேன். நீ இத நிறையவே யூஸ் பண்ணிக்கிட்ட, இப்ப கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ண விடு. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஜெயந்தி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை திறந்து பார்க்க கூடாது. ஜெயந்தி மந்திர உப்பு அவ வீட்டுக்கு கொண்டு வந்தா. அப்புறம் அவ ஒரு சமையல் யானத்துல உப்பு போட்டுட்டு அதை மூடி போட்டு மூடிட்டா. அப்புறம் ஜெயந்தி குலாப் ஜாமுனை பத்தி யோசிச்சா. ஆனா அவளால 5 நிமிஷம் வர பொறுக்கவே முடியல. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இப்போ குலாப் ஜாமுன் கண்டிப்பா தயாராயிட்டு இருக்கும். ஜெயந்தி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே யானத்தை திறந்து பாத்துடுறா. யானத்துல இருந்து பயங்கரமான நாகப்பாம்பு ஜோடியா வெளியே வந்துச்சு. அதுல ஒண்ணு ஜெயந்திய கடிச்சிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெயந்தியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த உடனே அவரு ஜெயந்திய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜெயந்தியோட உயிரை காப்பாத்தினாங்க. அம்மா கரெக்டா தான் சொன்னாங்க பாலா, உன்ன மாதிரியே எனக்கும் பொறுப்பும் பொறுமையும் இருக்கணும். அம்மாக்கு தெரிஞ்சிருந்தது எனக்கு பொறுமை ரொம்ப கம்மின்னு, அதனாலதான் அம்மா அந்த உப்பை என்கிட்ட கொடுக்கல. உன்னாலதான் இந்த உப்பை நல்லா பயன்படுத்த முடியும்.